என் பையன்லாம் மாவீரன்லாம் வீட்டு பாடம் செய்யும்போது எனக்கு வர கோவம் இருக்கு பாருங்க. அவன் பள்ளிக்கூடம் போகிறதுனா அவ்வளோ அழுகிறாங்க. அவன் அவங்க அம்மா சீருடை எடுத்து வச்சுட்டு இப்படி போச்சுன்னு வச்சுங்க, டக்குன்னு மடிச்சு அந்த மாதிரி வச்சு பூட்டிட்டு வந்துடுறாங்க. அவங்க டீச்சர்லாம் நோ வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிற. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ. பாவமா இருக்கு. அதுக்காகவே நான் அவனை வந்து பள்ளிக்கூடம் போறதுன்னு அந்த நேரத்தில் எங்கே போயிடுது கதருவான். பிள்ளைகள் வந்து கல்வி வந்து சுமையாக இருக்கக்கூடாதுங்க, சுகமாக இருக்கணுங்க. நோ ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க் கொடுத்தா கொண்டு விட்டேன் டீச்சர். நோ ஹோம்ஒர்க். அங்கே படித்தா போதுமே அப்படியா, அங்கே படித்தா போதுமையா, இல்லை படிக்க வேணாம்ன்ற. படிக்கணும்டா, படிப்பை படிப்பாக படிக்கணும். கல்வியை வித்து விட்டு இவங்க வந்து படிக்க சொல்ற, பிச்சை எடுத்தாவது படிச்சுற அப்படின்னு. என்னப்பா இப்படி ஆயிட்டீங்க நீங்க? கல்வி என்பது மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை, அதை போராடி பெறாமல் இருப்பது அறிவிழந்த மடமை. என் பிள்ளைய பாரா, சனி ஞாயிறு விடுமுறை விட்டனா அழுவாண்டா. ஐயோ ஏன் பள்ளிக்கூடத்தை மூணாறு ஐயா பள்ளிக்கூடம் திறக்க சொல்ல அப்படின்னு. பசுஞ்சோலை பள்ளிகளை உருவாக்குவேன், விளையாட்டு திடலை உருவாக்குவேன். என் பிள்ளைகளுக்கு மாதிரி பள்ளி தருமபுரியில் இருக்குது, நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன் பிள்ளைகளுக்கு பாருங்கள். விளையாட்டு முறையிலேயே கல்வி அவனுக்கு எல்லாமே பாடம், துணை பாடம், தமிழ் அறிவியல் புவியியல் எல்லாம் படிச்சுக்கிடுவான் என் பிள்ளை படிச்சுக்கிடுவான். அவனை மூணு ஆண்டுகள் கவனிப்பேன், அரும்பு மொட்டு மலரில் அப்படி கவனிப்பேன். அவனுக்கு எதில் சிறப்பு கவனம் இருக்குன்னு பார்ப்பேன். விளையாட்டு, விளையாட்டு தான் அவனுக்கு சிறப்பு கல்வி. நல்லா டான்ஸ் ஆடுறான்னு போடுறா, நம்மள் நாலு நம்மளில் 4000 மைக்கேல் ஜாக்சனை உருவாக்கடா போடுறா. அப்புறம் இசை எதப்போ பார்த்தாலும் அந்த கீபோர்டு தொடுறா போடுறா, நம்மளில் 10000 ரகுமான உருவாக்கடா போடுறா போடுறா. ஏல்லாம் அது சிறப்பு பாடம். மற்ற பாடங்கள்லாம் இருக்கும் படிப்பான். அறிவியல் போடுறா, நம்மளில் 10000 அப்துல் கலாம் வரட்டும். மருத்துவம், மருத்துவம் படி. பொறியியல் படி. மற்றதெல்லாம் தோற்று போயிடுறான் பரவாயில்ல, அவனுக்கு விளையாட்டு ஆர்வம் இருக்குது, ஓடுறான், நல்லா ஓடுறா. இத்தனை கோடி 130 கோடி மக்களில் ஒரு உசேன் போல்ட்ட தயார் செய்ய முடியல. இந்த கிரிக்கெட்டை வச்சுக்கிட்டு அழுகிற அழு. கிரிக்கெட்டை கைவிட்ட நாடுகளெல்லாம் உலகத்தில் ஒலிம்பிக் ஆசிய போட்டிகளை பதக்கங்களை குவிக்குது. இது வெங்கல பதக்கத்துக்கே மல்லாந்த சூப்பர். வெங்கல பதக்கம், வெங்கல பதக்கம், வெங்காயம், வெங்காயப்பேனை, வெங்காயப்பேனை. அப்போ தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கணும். நம்ம சொல்கிறது படிக்கக்கூடாதுன்னு இல்லை, தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அதுதான் விவேகானந்தர் வலியுறுத்துறார், வீரத்துறை என்ன சொல்றாரு, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்த பேராற்றல் மறைந்து இருக்கிறது, அதை கண்டுணர்ந்து வெளிக்கொணர்வதற்கு பெயர் தான் கல்விங்கிறார். எப்படி சொல்றாரு பாருங்க, தெளிவா சொல்ற. உலகத்தில் சாதித்த எல்லோரும் ஒரே துறையில் கவனம் செலுத்தின வந்தான், ஒரே துறை, அதுலேயே தன் முழு ஆற்றலையும் செயல்படுத்தணும் தான் வென்றுக்கான். படிக்கணும், கற்கணும், ஆனால் கல்வி சுகமாக இருக்கணும். அரசு பள்ளியில் என் பிள்ளைகளுக்கு புத்தகத்தெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. உன் பேர் என்னப்பா? செந்தில் வேலைனா செந்தில் வேலைன்னு எழுதியிருக்கோம். செல்ஃப் சுவர்லாம் செல்ஃப் வச்சுருவேன். பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி வந்து திறந்துட்டு படிச்சுக்க வேண்டியதான். ஒரு வேளை பிள்ளை தொலைச்சிட்டானா இங்கே ஒரு சாவி இருக்கும் பள்ளிக்கூடத்தில், தெரிந்தங்க படிச்சுட்டு பூட்டி வச்சுட்டு போயிட வேண்டியதான். சாப்பாடு என்னதை வேளாண்மை இருக்கேன், என்னதான் அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, வெங்காயம் இருக்குது, கீரை இருக்குது, கீரையில் எல்லா கீரையும் நான் வளர்ப்பேன். இந்த சேலத்தில் எங்கள் அம்மா அள்ளின்னு ஒரு அம்மா எத்தனை வகை கீரை வளர்த்தாங்க. எனக்கு மஞ்சள் கிழங்கு இன்னும் என் தோட்டத்தில் மல்லி, நாங்கள் வீட்டு சட்டி சட்டியாக வாங்கி வச்சு வளர்ப்பேன். அதில் தான் கீரை பறிச்சுக்கிறேன், தக்காளி பறிச்சுக்கிடுவேன், கத்திரிக்காய் போட்டுக்கிடுவேன். பத்ததுக்கு எங்கள் அம்மா கிராமத்துலேருந்து அனுப்பிவிடுவாங்க. வேளாண்மை செய்கிறதுனா உனக்கு அவ்வளோ நக்கலாக இருக்கு, பொருளாதாரம் அங்கே தான் இருக்கிற ஐயா. உன்னைய வெளியே திட்டு கார்பரேட் முதலாளி உள்ளே வர துடிக்கிறான், நீ என்னத்தை நீ பிடிக்க போகிற, நீ உனக்கு என்னத்தை புரியுது? நீ இப்படியே தீரி, ஒரு நாள் நான் வந்துடுவேன், வந்துட்டு நான் வேளாண்மை நானே செய்வேன் பாரு, நானே செய்வேன். நீ வந்தாவா வரலைன்னா போ, நானே உழுவேன், நானே மண்வெட்டி எடுத்து வெட்டுவேன், நானே விதப்பேன். 10,000,000 ஏக்கரில் வேளாண்மை செஞ்சு இது தமிழ்நாடா இல்லை உலகத்தில் சுவிட்சர்லாந்தா ஆஸ்திரேலியாவா எந்த நாடுன்னு தெரியாத அளவுக்கு திணறடிக்கிறனால என்பார். பார்க்குற இடமெல்லாம் பச்சையாக்கிட்டுறேன். வந்தவன நீர் வளப்பெருக்கம், நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி தான் என்னுடைய திட்டம். நீர்னா நீரின்றி அமையாத உலகு,
எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. வள்ளுவ பெருமகனார் விசிம்பின் துளி விழின் அல்லால் மற்றாங்கே பசும்பின் தலை காணுதல் அரிதுங்கிறார். பசும்புள்ள பசும்பின் பசும்புள் தலை காண்பது அரிதுங்கிறார் வள்ளுவ பெருமகனார். மழை துளி ஒன்று பூமியில் விழலைனா ஒரு புல்லும் கிடையாது பூண்டும் கிடையாது என்று. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடுமுடையது அறம் என்று படுறது. அப்ப நீரை பெருக்கிக்குவேன், இருக்கிற நீர்த்தேக்கங்கள் எல்லாம் உயிர்ப்பிச்சிருவேன், புதுசு புதுசாக நீர்த்தேக்கங்களை உருவாக்கிக்கிருவேன். இந்த பிரதேச புயல்கிட்ட போய் கையேந்திட்டு காவிரியில் தண்ணி விடு தண்ணி அவன் என்கிட்ட கேட்பான், கொஞ்சம் காவிரியை திறந்து விடு இங்கிட்டு விடு அப்படின்னு. எங்கெங்கே இருந்து அவனுக்கு ஓடுதுடா தண்ணீர் எல்லாம் எடுத்து வச்சுக்கிடுவேன், போடுவேன் அங்கெங்கே சப்டேமை போட்டு திருப்பிடுவேன். பாண்டியார் பொன்னம்பலால் போடுவேன் அணையை, அங்கேருந்து போட்டு மேட்டூரில் பெரிய தூம்பு பெரிய ராட்சச குழாய் இருக்கிறது கொண்டாந்து மேட்டூரில் ஊற்றிடுவேன். வேடிக்கை இருக்குல்ல உனக்கு நான் சொல்லும்போது சிரிப்பாக இருக்கு, செய்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு. நீ ஒன்றும் செய்த இந்த பயலுக்கு ஒரு ஓட்டை போட்டு விடு இந்த விவசாயத்தில். தம்பி நாடு மக்களும் நல்லா இருக்குன்னா என்னைய நாடு என்னைய தேடு, எனக்கு ஒரு ஓட்டை போடு, தயவுசெய்து போடு. அதுதான் வேறு வழி என்ன இருக்கு, வழி என்ன இருக்கு, என்னதான் அங்கே செய்யறது சீமான், ஒரு ஓட்டை போடு. சும்மா புலம்பிட்டு தெரியாத சீமான் நல்லா தான் பேசுறாப்புல, நல்லா தான் பேசுறாப்புல, வரணும் வரணும் வந்தால் நல்லா தான் இருக்கும், ஆனால் வரணும்ல. எப்பா நீ போடுப்பா நான் வருவேன்ப்பா, நீ போடு போடு போடு. 31 லட்சம் பேர் எனக்கு 1 ரூபா காசு வாங்க மான தமிழ் மக்கள் என் ஓடு போட்டிருக்காங்க, ஓடுவாங்க. அது 31 61 ஆக்கி 1 கோடியை ஒன்றாக்கி 1 கோடியே 20 லட்சம் ஆக்குறது எனக்கு என்ன எம்மாத்திரம். 3வது இடத்துல இருக்கிற நான் முதலிடத்து கோடி வந்துட மாட்டானா? வருவேன் வருவேன். எல்லா இளைஞர்களும் அவன் பின்னாடி தாங்க போறாங்க அப்படின்னு, என் பின்னாடி தான் என் தம்பி தங்கச்சி வருவாங்க, உன் பின்னாடியே வருவாங்க. அரசியல் அவனுக்கானது. ஒருத்தர் வந்து என்னங்க அவர் வாட்டுக்கு பல்லர் பறையர் நாடாரு கோனாரு செட்டியாரு கவுண்டர் மோலியார்னு இப்போ சாதியை பேசிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. என்னப்பா ஒருத்தனமே ஒன்றும் சத்தம் பட மாட்டேயே, போடா என்னப்பா அவமான. ஏய் அவமானப்படுத்துறதுக்கு பேசுறவேவன் அக்கறையில் பேசுறவேன்னு தெரியாமடா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு யாரு? ஒரு ஒரு திருநெல்வேலியில் ஒரு பாமர பாமர தகப்பேன் ஏ எங்கள் மேலே இருக்க அக்கறையில் பேச்சுக்காப்படா இருக்கப்பட எங்களை அசிங்கப்படுத்த பேசுகிற பேச்சாடாது, எங்கள் மேலே இருக்க அக்கறையில் பேசுகிறான்டா அவன், என் பிள்ளடாவன். அதுதான் ஒரு நாள் உனக்கு புரியும் நான் பேசுறது எதுக்குன்ட்டு. நான் உண்மையிலேயே உனக்கு அழுகிறேன், நான் ஒப்பாரிக்கல ஒப்பு கழுகிறவன் இல்லை, இந்த ஸ்டாலின் இதெல்லாம் ஒப்பு கழுகிறது, நான் உளமாற அழுவேன். அப்பா இறந்து போனால் அம்மா எப்படி அழுவாளோ அப்படி அழுவேன். வீதியில் அப்படி இறங்கினவன ஒப்ப வச்சு அழுதுட்டு அப்படி இதுன்ட்டு அப்புறம் முகத்தை தொடச்சுட்டு அப்புறம் எப்போ வந்தாச்சுன்னா அப்படி அழுகிறாருல்ல, நான் உளமாற அழுவேன். அதனால் எவ்வளவோ சாதிக்கிருக்கு நம்மளால், நம்ம வைக்கிற தொழிற்சாலையில் பாரு, நீர் வளம் கிடையாது, நிலவளம் கிடையாது, கழிவு கிடையாது, எல்லாம் செய்ய முடியும். சிறு குறு தொழில்களை வளர்த்தெடுக்கணும். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா வந்து இந்த சிறு குறு தொழில்கள் நலிஞ்சு போச்சு, அது காட்டன் இண்டஸ்ட்ரி சுத்தமாக முடிஞ்சு போச்சு. அவன் என்னென்ன 5000 பேர் வேலை செய்கிறதா இண்டஸ்ட்ரின்னு நினச்சிருக்கான், 50 பேர் 100 பேர் 500 பேர் வேலை செய்யலாம் தொழிற்சாலைன்னு கருதுறது இல்லை. அவன் தான் சிற்றூர்களில் வாழ்கிற மக்களுக்கு சிறு நகரங்களில் வாழ்கிற மக்களுக்கு வேலை கொடுக்குறவன், அந்த தொழிற்சாலை இருக்கணும். அது காரணம் சொத்து வரி, அதுக்கப்புறம் மின்கட்டண உயர்வு, காட்டன் விலை உயர்வு, இதெல்லாம் வரும்போது அவன் மூடிடுறான். பத்தாக்குறைக்கு ஜிஎஸ்டி சிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி, சரக்கு மற்றும் சேவை வரி, ஆனால் சரக்குக்கு மட்டும் இல்லை வரி. இவங்கெல்லாம் உலகத்தில் நீங்கள் எதை பார்த்தீங்களா, ஒரு மாடு வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் கறக்கணும்னா மாட்டுக்கு தண்ணி வைக்கணும், தவிடு வைக்கணும், புண்ணாக்கு வைக்கணும், புல் போடணும், வைக்கல் போடணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் பால் கறக்கணும். இதில் எதையுமே போடாமல் பாலை மட்டும் கறந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியாக செத்து போகும் மாடு. இப்போ அப்படி தான் எங்களுக்கு எதுவுமே கொடுக்குறதில்ல, வரி 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 வரின்னு ஓரமாக உட்காந்து சொரி சொரின்ட்டு போகணும், நம்ம உட்காந்து சொரிஞ்சுக்கிட்டுறா பைத்துக்கிற பிளவு. அது என்னென்ன வேலை செய்கிறேன்னு நீ பாரு. வந்தோடனே ஐயோ இருந்தாலும் காலையில் என்ன குண்டை போடுவார் தெரியலையே, ராத்திரிக்கு என்ன யோசிச்சு வைப்பார் தெரியலையே, என்னென்னத்தையோ பண்ணிட்டுருப்பேன். திணறிடுவாங்க, ஐயோ இவனை சமாளிக்க முடியலையப்பா, அப்போ இப்போவே சமாளிக்க முடியல, என்னென்னத்தையே பேசுகிறாப்புல. நீ பார்த்துக்க, தினந்தோறும் பத்திரிகையாளர்கள் இடையே சந்திச்சு சந்திச்சு பேசுகிறா கேட்குறாங்க இல்லையே,
தினந்தோறும் தினந்தோறும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன், தினந்தோறும் என்னை சுற்றி சுற்றி வந்து கேட்குறாங்க. ஏன்னா சலிக்காமல் பதில் சொல்லுவேன், ஏன்டா என்கிட்ட தானே கருத்து இருக்குது, கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது, பேசுறதுக்கு செய்தி இருக்குது, அதனால நான் பேசுகிறேன். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி, அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஃபார்ம், அப்ளை நவ்.